நண்பர் ஜெயா வாஷ் மிகச்சிறந்த நடிகராக விளம்பர வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற ஜாம்பானுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அருமை தம்பி டைமண்ட் பாபு பட்டு வேட்டியில் வந்திருக்காரு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மறுபடியும் அவர் எழுச்சியோட சிறந்த பிஆர்ஓவை பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா, கேப்டனை பற்றி சொல்லணும், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சொன்னாங்க, கேப்டனை முதல் முதல்ல பிஆர்ஓ அறிவுப்படுத்தியது அவர் தான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இருக்கிற புதிய இயக்குநர்கள் பலரை சினிமாவுக்கு கொடுத்தது கேப்டன் தான், யாரும் மறக்க முடியாது. அப்படி கேப்டனை பற்றி பேசினா ஒரு முறை பேசலாம். இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளா நல்லா இருக்கு, கர்நாடகா நல்லா இருக்கு, மலையாளம் நல்லா இருக்கு, தமிழ் சினிமா மட்டும் நல்லா இல்லை. காரணம் என்னன்னா, தலைமை ஒழுங்காக இருந்தா மீதி உள்ளவங்க ஒழுங்கா இருப்பாங்க. நான் தலைமைன்னு சொன்னது சினிமா தலைமையை தான், நீங்க வரைய தப்பா நினைச்சிடாதீங்க, அதை பேச விரும்பல. என்ன காரணம்னா, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அமைச்சர் மு க ஸ்டாலின் சினிமாவிலிருந்து போனவர் தான். அதே மாதிரி இன்னைக்கு விளையாட்டுத்துறை திட்ட அமலாக்கத்துறை, அதான் மெயின், எல்லா சவுலும் வந்துட்டு போக வேண்டிய இடம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கு. அவரும் நம்ம சினிமாவிலிருந்து போனவர் தான். இப்படிப்பட்டவரை நம் வைத்துக்கொண்டு இன்னைக்கு திரைப்பட சங்கங்களை பாருங்க, கில்டு மூடியாச்சு. மூணு மட்டும் இல்லை, கேஸ் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதனால தேவைப்பட சங்கம் எடுத்துங்க, நடப்பு தேவைப்பட சங்கம், செயல்படாத சங்கம், முரளி ராமாயணன் துறையில ஒரு சங்கம், எந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த சங்கங்கள். சரி, நடிகை சங்கத்தை எடுத்துங்க, அதுவும் அப்படித்தான், ஏதோ பேருக்கு நடிகை சங்கம் இருக்க தவிர எந்த விஷயத்திலையும் இந்த புதிய தயாரிப்பாளருக்கு உதவவில்லை. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்னைக்கு கேரளாவில் ஏதாவது சின்ன பிரச்சனைன்னா நடிகர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போராடுறாங்க, மறுநாளே ஜெயிச்சிடுறாங்க. நம்மளால அது முடியல, அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க, நாங்கள் வந்து புதிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சியை அரங்கம் நடத்த போகிறோம் நாங்கள். இது வரைக்கும் அதை பற்றி ஏதாவது மூச்சு பேச்சு உண்டா? சகோதரர் லியாகத்துக்கு வந்து அதை பயிற்சிடணும், ஏன்னா அவர் இயக்க சங்கத்தில் இருக்கார். ஏன்னா நான் ஒரு மீடியா வரேன், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களும் பேசி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம், எப்பா இவ்வளோ போட்டால் இவ்வளோ முதலீடு வரும், உன் கதை என்ன, பேசிக்கா என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி கதை வந்துருச்சு. நான் இந்த வாரம் நாலு படம் பார்த்தேன், நாலு படமும் ஒரே கதை தான். எப்படிங்க, எங்களுக்கே பொறுக்க முடியல. ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் ரயில ஓட்டி அங்கிருந்து பணத்தை கொண்டு வந்து இங்க ஒரு பேய் படத்தை எடுத்திருக்காரு. நானே ஏன்னா விமர்சனக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எத்தனை சரி ஒரு தலைவலி இல்லைங்க, நாலு தலைவலியும் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் தான் பாவப்பட்ட சின்னமாக இருக்கோம். ஏன்னா அது விமர்சனம் எழுதுறதுக்குள்ள போதும் போது நாய் ஒரு நாலு படத்தை விமர்சனம் எழுதுனா, இதில் யார் நடிச்சிருந்தா, இதில் யார் நடிச்சிருந்தா, இது என்ன கதை, எல்லா அளவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது ஒரு பெரிய எங்களுக்கே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன எச்சட்டா எச்சட்டா போட்டுங்க. ஒரு பத்திரிகை விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓசியில் படம் பார்த்துட்டே இப்படி இருக்கும்போது காசு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும். இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படம், இன்னைக்கு பேன் இண்டியா ஆகின்னு ஒரே கலையபுரமா இன்னைக்கு பல கோடி ரூபா, நூறு கோடியோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துருக்காங்க. குரங்கு கூட உட்காந்து பார்க்க முடியாது, ஏன்னா குரங்கு இலவசம் சொன்னாங்க, ஆனால் குரங்கு கூட வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா படம் எடுத்திருக்காங்க. ஒரு பேசிக்கலா ராமாயணம்னு சொல்றாங்க, ராமாயணம் ஐயா எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்க கூட வேலைக்கு வைக்க அந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் திறனை இல்லை. அவ்வளவு கேவலமா இருட்டு ராம இல்லாதவளையும் பண்றாரு. உண்மையிலே நீங்க போய் பாருங்க, கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல பெரிய தப்பு நடந்து போச்சு, இருக்கே எல்லாரும் ராமனை பண்ண விட்டுறாங்க. அவர் ராமனை பார்த்தா முஸ்லீம் பாதிஷா மாதிரி இருக்கார், அவரு கொடுமை தாழ முடியல. ஏன்னா ராமாயணத்தை அவ்வளவு கேவலமா கிழிச்சு 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 படம் எடுத்திருக்காங்கன்னா எப்படி இருக்கும். அப்ப நம்ம நம்ம இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை வேணும். இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம்னா எப்ப வாங்க, என்ன கதை கொண்டு வந்திருக்கீங்க, இது யார் போட போறீங்க, என்ன கதை, அதுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு வெற்றி பெற்ற இயக்குநர்கள் குழு வச்சு இந்த கதை வித்தியாசமா இருக்கு தேரும் அப்படி நீங்க சொல்லுங்க. வரையெல்லாம் படத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு ஷோ ஓடுது, ஒரு ஷோல இவங்க தான் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்கி நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா உலக சுற்று வாழ்வே நூறு நாளும் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஓடிச்சுங்க எல்லா தியேட்டர்லையும், தேவி பிரடிசு உமா கஸ்தியாவில் ஒரு படம் சொல்லுங்க. இன்னைக்கு
முதல் ஷோ பார்த்துட்டு வரேன் 200 ரூபா கொடுத்துட்டு. உடனே வந்து ஐயோ கவுத்துறாங்க, ரொம்ப மோசங்க உள்ள இருக்க முடியல, துட்ட திருப்பி கேட்கறேன்னா அது ஒண்ணு. இப்ப அதாவது செயல்படாத எம்எல்ஏ எம்பிகளை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு சட்டம் வர்ற மாதிரி, ஏயா படம் இல்லையா காசை திருப்பி விடு அப்படின்னு சட்டம் வரணும். அப்பதான் இந்த தயாரிப்பாளர்களும் இயக்குகின்றவர்களும் மற்றவர்களும் இருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம், சகோதர இயக்கம் சொன்னாரு, ஆள் பாதி ஆளப்பாதி கண்டிப்பா வேணும். நீ ஸ்டண்ட் இயக்குநர்களை பாருங்க, 100 பவுன் கழுத்துல போட்டுருப்பாங்க. நான் போட்டுக்கிறது பிரேஸ்லெட்டு, என்ன இது 4 லட்சம் ரூபா தான், வெள்ளி இல்லை பிளாட்டினம். எதுக்குன்னா இதை பார்த்து தான் அவன் நம்மளை மதிப்பிடுறான். நம்ம 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 உடம்புல என்ன இருக்கு, மூளையில் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை. இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் காசு இருந்தால் தான் படம் எடுக்க முடியும், இப்போ கடன் கொடுக்க முடியும். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் வேற தயாரிச்சிருக்கேன், ரொம்ப பேர் தெரியாது. அழகிய நேனு படம் மகேந்திரன் டைரக்ஷனில் நானும் ஒரு அழகிய கண்ணு இப்ப அந்த படம் இல்ல, இப்ப வரப்போற படம் இல்ல, அது இயக்குனர் உயிர்ப்புகள் மகந்தனே ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு அமைச்சர் வந்து படம் கொடுத்தாரு, எடுத்தேன். அப்புறம் நான் படம் எடுத்தேன்னா நம்பணுங்களா? ஓ இவன்ட்டு ஏரியா காசு, அப்ப இவன் பத்திரிகாரன் தானே, போலீஸ் வேலையிலிருந்து ரிசைன்மெண்ட் வந்து வந்தானே, அப்ப விஆர்எஸ் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் சொல்லல. ஆமா, எனக்கு ஒரு அமைச்சர் பணம் கொடுத்தாரு, அவர் தான் மகேந்திரனை போடுன்னு சொன்னாரு, அவர் தான் மகேந்திரன் அட்வான்ஸ் கொடுக்க வச்சாரு அவர் தான். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சள் புயல அமைச்சர்கிட்ட இருந்து பணம் கொடுத்தவர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டு. ஆமா, ஓ பன்னீர்செல்வம் எனக்கு மஞ்சள் புயல பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அந்த மந்திரி யாருன்னு உங்களுக்கே தெரியும், நிஜம் சத்தியமான உண்மை. அதுக்கப்புறம் தான் சரி நாம இன்னொரு சாண்டவ சின்ன பார்த்து வரும் மாதிரி ஆக முடியாது, ஒழுங்கா நமக்குள்ள பழப்பை ஓட்டோம்னு சொல்லிட்டு நான் பத்திரிகாரனாக இருந்துட்டேன், நடிகனாக இருந்துட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் தங்களுடைய கதையை ஒரு 10 இயக்குநர்கிட்ட சொல்லி, இது ஆனா அதுல ஒரு சந்தேகம் வந்துருது, 10 இயக்குநர் சொன்னா அவன் கதையை திருடிச்சானா, அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ சமூகத்தில் ஒரு படம் தண்டட்டின்னு ஒரு படம், தண்டட்டி கணா போச்சு, அது அங்கே கதான்னு சொன்னார். உடனே அந்தாவது கணம்னு ஒரு படம் எங்களுக்கு விமர்சனமே எழுவாதீங்க, நீங்கள் படத்தை போட்டு பார்க்க பாருங்கன்னு சொல்லி போட்டு காமிச்சிட்டார். ஆக ஒரு நாட்டு 2 சீன் ஒன்றா இருந்தால் போகணும், உடனே காப்பி அடிச்சாங்க நீ சொல்ல வேண்டியது. எப்போ கதையை மொத்தம் 10 கதை தான் போயிருக்கு, அதில் இருந்தால் கிட்டத்தட்ட 400-500 கதைகள் உருவாகும். அப்படி இன்னைக்கு சினிமா வந்து ஒன்றாக இல்லை, தமிழ் சினிமா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு படம் ஒன்றா அவனே காமிச்சு கொடுத்துறான், இந்த மாதிரி படம் ஓடுதுன்றான், இன்கம் டேக்ஸ்ன்றான். உண்டா இல்லையா? பார்த்தீங்க சொன்னாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் சொன்னீங்க பன்னீர்செல்வனுக்கு, இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. அந்த மாதிரி ஓடினாலும் வருமான வரித்துறை வந்துடுறாங்க, ஓடலைன்னா பட்டிகாரம் வந்துடுறான். இப்படிதான் இன்னைக்கு திரைப்படத்தை சிரிக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் என் இந்த கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சிடுறாங்க. சமூகத்தில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் சிங்கப்பூரில் போய் நம்ம டேரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டாரு, டீ குடிக்க வந்ததை கவுத்துட்டான், அந்த ஆள் படம் எடுத்துட்டாரு. மனுஷன் உட்காந்து பார்க்க முடியல சாமி, அந்த ஆள் செத்து போயிட்டான், படத்தை பார்க்காம செத்து போயிட்டான் ப்ரொடியூசர். ஏன்னா இன்னைக்கு இங்கதான் தயாரிப்பாளர் எப்படின்னா சிங்கப்பூரையும் போய் கவுத்துட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 கார்பரேட் நிறுவனங்கள் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் பத்திரிகாரன் இருக்கும்போது எல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்கோம், ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனும் இப்போ இல்லை. ஐயோ தமிழ் சினிமாவா அப்பப்பா, அதாவது ஜட்டி இருக்கும்போது உருகிடுவாங்க, ஜட்டியம் போன்ற ஒரு உருகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அவப்பேர் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. ஒரே இன்னைக்கு சொன்னாங்க சின்ன படம், எனக்கு அவர் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை, என்ன தமிழ் செல்வனா சார் அன்பு செல்வன் சின்ன படங்களுக்கு ஒரு கதவை திறந்து வச்சிருக்காரு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானே இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்றைக்கு செய்ய வேண்டியது தமிழக அரசுகிட்ட சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், செயல்படுற சங்கம், பெப்சி கில்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்று ஒற்று மொத்தமா முதலமைச்சரை பார்த்து பட்ஜெட் படங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க, ஒரு 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 50 தியேட்டர் கொடுங்கப்பா, தமிழக அரசு ஒரு 50 தியேட்டர் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. உண்பா இல்லையா? இதுவும் ஒரு மீடியாக்காரன்னு சொல்ல வேண்டியிருக்கு. முதலமைச்சர்கிட்ட போய் ஒட்டுமொத்தமாக ஐயா
நீ இப்ப சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆக முடியல. அதனால ஒரு 50 படங்களுக்கு நீங்க ஆண்டுக்கு வரிவில கொடுங்க. அப்படி கேட்டா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே படத்துக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு 6 வருஷம் கொடுக்காம இருக்கோம், துட்டு இல்ல, கஜனால காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒன்றுபட்டால் இந்த அரசிடம் போய் இந்த மாதிரி வரி விலை கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா பட்ஜெட் பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தயாரிப்பாளர்கிட்ட போய் சேரல. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஏன் மைசூர்ல போய் படம் எடுத்தா தெரியுமா? இதெல்லாம் தெரியாது, தெரியாத விஷயங்களுக்கே நான் சொல்றேன். அப்ப 5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க கர்நாடக அரசு. கர்நாடக அரசு தமிழ் படத்துக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தாங்க கிஃப்ட் சப்சிடி. அதனால்தான் அன்னைக்கு ராமநாதன் சார் எல்லா படங்களும் மைசூர் போய் ஷூட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா? பாண்டிச்சேரி கம்பிட்டு செய்யணும்னு சொல்றாங்க. அந்த முதலமைச்சர் வாங்கப்பா வாங்கப்பாங்கிறாரு. ஒரு சிலர் போய் பண்ணிக்கிறாங்க, அவங்கெல்லாம் பெரிய பட தயாரிப்பாளர்கள் போய் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சினிமா தொழில் வளரும். நான் நேரம் அதிகமாக பேசினேன், நானே கொஞ்சம் அவசரம் போகணும். அதனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா நான் வெளியே கிட்டத்தட்ட இப்போ வெளியே காரில் ஏற போயிட்டேன். அப்போ தான் நண்பர்கள் சொன்னாங்க, சார் வந்து பேசுங்க, கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும்னு. அதேமான கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சந்திக்கிறேன், நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு விஷயத்தையும் சார், ஆ யோக்கியன் படம் அதான் சார். நான் வந்து முதன் முதல்ல ஜெயவாகாஷை வந்து லண்டன்லேருந்து வந்தார். அப்போ பெரிய கிசு கிசு எழுதிட்டேன், அதான் உண்மையான கிசு கிசு. என்ன அதை சிரிச்சு தர ஆதாரம் இருக்கு. அதாவது இவரும் லண்டன்லேருந்து வர்றாங்க, அவங்களும் லண்டன்லேருந்து வர்றாங்க, காலிக்கிறாங்க, அப்புறம் வேற வேற நடிகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓ நான் ஒண்ணுமே ஏங்க, யோக்கியங்கிறது உண்மையில சொல்றேங்க, யோக்கியங்கிறது இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப அதாவது நான் என்ன இல்ல இல்ல என்ன காரணம்னா, ஏங்க மேட்ரிக் சொன்னாலும் சிரிப்பாங்க. நீங்க ஒரே